Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரிஜிஸ்டர். இது வந்துட்டு அட்மேகா 32 ஏடிசி அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு கண்டினியூ பண்ண போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக வீடியோ போட்டு ஆன்லைன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச பிறகு வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு வேலையும் கிடச்சிருச்சு நல்லா. அதுக்கப்புறம் வீடியோ ரொம்ப கண்டினியூ பண்ண முடியலனால, பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ, ரொம்ப ஃப்ரீ சொல்ல முடியாது, ஃப்ரீ டைம் கொஞ்சம் ரைட்டாக இருக்குது. அந்த டைம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ தட்ஸ் வை ஐ ஸ்டார்ட் வீடியோ. இப்போ வந்துட்டு ஏடிசி வந்துட்டு அட்மேகா 32 அதில் சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரிஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க, ஸோ ப்ளீஸ் இந்த பிளேலிஸ்ட்டுக்கு முன்னாடி வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையுமே பார்த்துட்டு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், ஓகே இதனால தான் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னு புரிதல் இருக்கும். ஸோ லெட் ஸ்டார்ட். முதல் கேள்வி, ஸோ சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரிஜிஸ்டர் அப்படின்னா என்ன, அதை ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது சில கீவேர்ட் மாதிரி கீழே நான் எழுதி வச்சுருக்கிறேன், ஓகேயா? ஸோ சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் என்னது அப்படின்னா, இட் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் அனலாக் டு டிஜிட்டல். அதாவது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எழுதி காட்டணும் பாருங்க, இங்கே ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் இப்படி இருக்குது. ஒரு மைக்ரோ கண்ட்ரோல் இன்புட் என்ன கொடுப்போம் அப்படின்னாக்கா, ஒரு அனலாக் பல்ஸ் மாதிரி கொடுன்னு வச்சுக்கலாம். ஒரு அனலாக் வேவ் சமமாக வருது, அது என்ன பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் ஃபார்மில் உங்களுக்கு மாற்றி கொடுக்கும், ஓகே? ஒரு அனலாக் வந்துட்டு இன்புட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்துட்டு மாற்றி கொடுக்கும். யார் பண்ணுறா அப்படின்னா அதை மைக்ரோ கண்ட்ரோல் வேலை அது பண்ணுது. ஸோ இப்போ கேள்விகள் என்னது அப்படின்னா, எப்படி அனலாக் வந்துட்டு ஒரு அனலாக் சிக்னல் வந்துட்டு எப்படி டிஜிட்டலாக மாறுது, அது எப்படி மாறுது அப்படின்றதா முக்கியமான கேள்வி. அது எப்படி மாறுதுன்னா, அது யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் SAR, சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரிஜிஸ்டர். இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு கன்வெர்ட் அனலாக் டு டிஜிட்டல் இன் மைக்ரோ கண்ட்ரோலர். இதுதான் கான்செப்ட், விஷயம் புரியுது இல்லையா? வெரி சிம்பிள். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, எப்படிப்பா கன்வெர்ட் பண்ணுது, எப்படி ஹவு டு கன்வெர்ட் இன் டு டிஜிட்டல்? ஒரு அனலாக் இன்புட் கொடுக்குற கண்ட்ரோலரில் அது எப்படி கன்வெர்ட் பண்ணுது? இப்போ அடுத்த கேள்வி, வெரி சிம்பிள். இப்போது நம்மளே எடுத்துக்கலாமே, இப்போது நம்மளே வந்துட்டு அனலாக் தானே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்ற வச்சுக்கலாம், என்ன நம்பர்னா ஒரு 1 அப்படிங்கிற 1 வேண்டாம், 1 வேண்டாம், நான் வேறு நம்பர் சொல்கிறேன், சிம்பிளாக இருக்கட்டும். இது 1 சிம்பிள் தான், பட் இருந்தாலும் ஓகே, நான் வேறு நம்பர் சொல்கிறேன், ஓகே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நம்பர் சொல்ற வச்சுக்கலாம், ஒரு 5 நம்பர் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்து வந்துட்டு ஒரு 20 நம்பர் இன்னும் சொல்கிறேன், ஓகே? 5 நம்பர் இருக்குது, 20 நம்பர் இருக்குது. இப்போ கேள்வி என்னது அப்படின்னா, எந்த நம்பர் இதில் பெருசுன்னு உங்களை கேட்குறேன். இப்போது 5 பெருசாக 20% கேட்குறேன், வெரி சிம்பிள், ஓகே? இப்போ என்ன சொல்வீங்க சிம்பிளாக, 20 தான் பெருசு நான் சொல்லிட்டு சொல்லிவிடுங்க, பிகாஸ் பார்த்துனே தெரியல 20 தான் பெருசு அப்படின்ட்டு. 5 சின்னதாக தெரியும் இல்லையா? இப்போ அதே அடுத்த கேள்வி என்னது அப்படின்னா, 6 தரேன், இன்னொன்று வந்துட்டு 3 தரேன், இந்த ரெண்டு நம்பரில் எது பெருசுன்னு கேட்குறேன். அதே மாதிரி நீங்கள் 6 தான் பெருசு சொல்வீங்க, 3 சின்னதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ரைட். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் கிட்ட என்ன கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, எது பெருசுன்னு கேட்குறேன், நீங்கள் ஈஸியாக 20 இல்லை 6 சொல்லிடுறீங்க. ஆனால் எப்படி சொன்னீங்க அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். எப்படி நம்ம சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 5 20 கேட்கும்போது நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, 5 பெருசாக 20%, 20 தான் பெருசு சொல்லிட்டு டிக் போட்டுறீங்க. அதே மாதிரி 6 பெருசாக 3 பெருசாக கேட்கும்போது இதில் நீங்கள் 6 தான் பெருசு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க, 6 3 கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் போட்டுறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பேரிஷன் தெரியுது இல்லையா, இந்த மாதிரியான கம்பேரிஷன் கான்செப்டில் தான் இது கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம் தரேன் உங்களுக்கு. விஷயம் புரியுது இல்லையா? இப்படி தான் கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்குது. இதுக்கும் அனலாக் என்னப்பா சம்மந்தம் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இந்த SAR-ல முக்கியமான ரோல் யார் இருப்பா அப்படின்னாக்கா, 3 விஷயம் முக்கியமான ரோல் இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம், இன்றைக்கி இது போதும். என்னென்ன அப்படின்னு எழுதிடுறேன் பாருங்கள் இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்பேரேட்டர், ஓகே? இப்போ கம்பேர் பண்ணோம் இல்லையா, அது மாதிரி SAR-க்குள்ளேயுமே ஒரு கம்பேரேட்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு இருப்பார். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ தெளிவாக பார்க்கலாம். அண்ட் அடுத்து யார் இருப்பா அப்படின்னா DAC, ஓகே? DAC டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், அது ஒன்று இருக்கும். அண்ட் மூணாவதாக யார் இருப்பா அப்படின்னா ரிப்பிள் கவுண்டர், ஓகே? அந்த ரிப்பிள் கவுண்டர் தான் வந்துட்டு ஷார்ட்டாக SAR-னு கூட சொல்லுவாங்க. ரிப்பிள் கவுண்டர் தான் SAR-னு சில பிளாக் டயகிராம் போட்டிருப்பாங்க. பட் ரிப்பிள் கவுண்டருக்குள்ளே SAR-க்குள்ளே யார் இருப்பானா, ரிப்பிள் கவுண்டர் தான் இருக்கும். இது மூணுத்தை பற்றி நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே பிளாக் டயகிராம் மாதிரி பார்க்கலாம், ஓகே? ஸோ இதெல்லாம் தான் பேசிக்கான கான்செப்ட். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னா, ஒரு அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணப்படுது.
அண்ட் அது எப்படி கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா கம்பேரிஷன் கான்செப்ட் தான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு நம்பரை கொடுத்துட்டு எது பெருசுன்னு கேட்டால் அப்படின்னா அசால்ட்டாக சொல்லிடுறீங்க இதுதான் பெருசு சின்னது அப்படின்ட்டு, எப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அதே மாதிரி அதுவுமே கம்பேர் பண்ணி இன்புட்டில் என்ன பல்ஸ் வந்திருக்கு அனலாகலை அப்படின்ற அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டை கொடுக்கும். அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யூடியூப் சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்குது. அண்ட் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி எங்கள் டவுட் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இந்த டாப்பிக்கை கண்டினியூவாக பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். அண்ட் அடுத்த வீடியோக்குள்ளே இப்போ நான் சொல்லிக் கொடுத்த கம்பேரேட்டர் டிஎஸ்சி அண்ட் எஸ்ஏஆர் அதாவது ரிப்பிள் கவுண்டர் இல்லையா, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். அண்ட் இது முடிச்சிட்ட பிறகு Atmega32 வந்து ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் படிச்சிட்டோம் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ பை காய்ஸ், பார்க்கலாம்.